சென்னை டு ஒகேனக்கல் ட்ரிப்ல எங்க இருக்கோம் அப்படிங்கிறது ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம். இது இங்க பிடிக்கிற மீன், ஆத்து மீன். மசாலா எல்லாம் இப்படி தானா, எல்லாமே கையால் அரைக்கிறது தானா? இது ஐலாண்டா? மீன் குழம்பு, வறுத்த மீன், சிக்கன் கிரேவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாஸ் விலாக். இன்னைக்கு நம்ம சென்னை டு ஒகேனக்கல் ட்ரிப்பில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அண்ணனை, ஆனால் உங்கள் பேரை சொல்லிட்டு தவசி. தவசி நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஷாம் இருக்கார்ல, அவருக்கு வந்து தெரிஞ்சவர். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இது மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உண்டான ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டுமே அண்ணன் பண்ணிட்டாரு. நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒகேனக்கல் வந்தாலே வந்து இந்த சமைக்கிறதுக்கெல்லாம் நம்ம முன்னாடியே வாங்கி கொடுத்துருந்தோம். நம்ம அண்ணங்கிட்ட சொன்னதுனால அவரே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டாரு எல்லாத்தையும். ஆக்சுவலாக மீன் தான் சொல்லியிருந்தோம், மீன் எல்லாமே அவரே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ரெடி பண்ணி வச்சுக்கிங்களா? ஆ, எல்லாம் ரெடி. இப்போ வந்து நான் இங்கே சமைக்கிறதுக்கு உண்டான ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம நேராக இப்போ பரிசலில் போயிட்டு உள்ள அண்ணன் நமக்கு சுற்றி காமிக்க போகிறாரு. இது ரோகு, இது ரோகு மீனா? அது இது இங்கே பிடிக்கிற மீன், ஆத்து மீன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இது கண்ட மீன் மாதிரி இருக்குது, நம்ம ஊர் கண்டெல்லாம் இருக்குல்ல, வளப்பு கண்டெல்லாம் அது மாதிரி இருக்கும். ஆத்து மீன் ஆனால் இது ஆக்சுவலாக. இது எப்படின்னா, இது குழம்பு வறுவலா? இது வறுவல். இது வறுவல். இது இது தலைவாள் வந்து குழம்பு. இது தலைவாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்காக சொல்லிட்டோம். அது வறுவல். அப்படியே அங்கே அங்கே கீழே காட்டலாம். இங்கே பாருங்கள் மசாலா எப்படி அரைக்கிறாங்க பாருங்கள். ரசத்துக்கு இது மசாலாலாம் இப்படி தானா, எல்லாமே கையால் அரைக்கிறது தானா? ஓ, சூப்பர் சூப்பர்ண்ணா. கையாலே அரைக்கிறாங்க மசாலாவும். இது வதக்கினதா? வதக்கிட்டு அதில் அந்த மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு கையில் லாஸ்ட்டாக அம்மியில் போட்டு அரைச்சிட்டு உரலில் போட்டு அரைச்சிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் யாராவது வரீங்க அப்படின்னா அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணனோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்தீங்கனாலே ஆக்சுவலாக நிறைய பேர் கூப்பிடுவாங்க சமைக்கிறதுக்கெலாம். நம்மளுக்கு என்னன்னா புதுசாக ஒரு இடத்துல போயிட்டு தெரியாதவங்ககிட்ட போய் பழகிறத விட அண்ணன்கிட்ட சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இதுதான் பிளான் அப்படின்றது. மீன் வாங்க கூட நாங்கள் போவே இல்லை, அண்ணனே போய் வாங்கி வந்து வச்சுட்டாரு. நம்ம மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் ஆகுதோ அதை மட்டும் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஏதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களை கவனிக்கிற மாதிரியே பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவார். நீங்கள் முன்னாடியே பேசிட்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன, நான் எங்கே போகிறோம்? போகிறோம், இப்போ சிக்கன் எடுக்க போகிறோம். சிக்கன் எடுக்கலாம். ஓகே, சிக்கன் எடுத்துகிட்டு சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு நம்ம இப்போ போட்டிங் உள்ளே போக போகிறோம். கிலோ எவ்வளோ? 250. 250? கிலோ 250 ரூபாயா? போதும். சரி, அப்போ செய்யறதுலேயே கொஞ்சம் எடுத்துக்கோ. ஆமாம், அது பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா, ஆமாம், நீங்கள் 1.5 போடுண்ணா 1.5 போடுண்ணா. சிக்கன் 1.5 போடுங்க. வீட்டுக்கு செய்கிறீங்களே, இதில் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எங்கே பரிசலுக்கு தானே நேரா? போட்டிங் ஹவுஸ் போகிறோம். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம போட்டிங் உள்ளே போகிறோம். அங்கே போயிடலாம். ஒகேனக்கல் என்ட்ரி டிக்கெட் வாங்குற இடம். ஓகே, வாங்கிட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம போட்டோடைய லைசன்ஸ் நம்பரை போட்டு என்ட்ரி போட்டு லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து போட் வாங்கிட்டு போவோம். லைஃப் ஜாக்கெட்லாம் இங்கே வாங்கிப்பாங்களா? இங்கே தருவாங்க முன்னாடி. பில் மட்டும் வாங்கிக்கிறோம். ஓகே ஓகே. 750 கட்டு. இது டோட்டலாக 750? 750. உங்களுக்கு 600, பராமரிப்பு 90. 1 ஹவர் இது, 1 ஹவரு மொத்தம் போயிட்டு பால்ஸ் மட்டும் காட்டிக்கிட்டு திரும்பி வந்துருவாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம போயிட்டு நம்ம எல்லாம் எக்ஸ்ட்ரா பிளேஸில் போயிட்டு நம்ம அங்கேயே போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி பைசா இது வரும். ஓகே ஓகே ஓகே. ஒரு போட்டில் 4 பேர் அலோடு. 4 பேர் அலோடா? 4 பேர் தான் அலோடு. ஒரு பரிசலாம் 4 பேர் தான். 4 பேர் மட்டும். பெருசு சின்னதுலாம் இல்லை. எதே சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃபேமிலி 8 பேர்லாம் வந்தாங்கன்னா 2 தான் எடுத்தவணும். 2 தான் எடுத்தவணும். 2 தான் எடுத்தவணும். ஒரு ஆள் போனாலும் 750 கேட்டு போயிடும். நீங்கள் சோலாவாக வந்தாலும் சரி 750 தான் உங்களுக்கு. ஆனால் மேக்ஸிமம் 4 பேர் தான் வந்து அலோடா ஒரு பரிசலில். வாங்க, லைஃப் ஜாக்கெட்டை போடுங்க. போட்டு துணி வச்சு தாரா? சூப்பர்ண்ணா.
ஐம்பது கேஜி காதுவா? இது மட்டும் 50 கேஜியா மொத்தமா? வா பிடிக்குவா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் விடு 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 நான் பார்த்துக்கிறேன் பார்த்துண்ணா வெயிட் ஜாஸ்தி இருக்கும் ஆ இல்லை நான் பிடிக்கிறேன் என்ன இல்லை இல்லை விடு 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 சார் ஒன்று எடுத்து போதும் அவ்வளோதான் ஆஹா கொஞ்சம் ஆக்சுவலாக இது வந்து ஒருத்தர் தூக்கின்னு போகிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல் நான் தூக்கி மட்டும் விட்டுட்டேன் அண்ணனே தூக்கிட்டு போகிறாரு எனக்கே வந்து நீச்சல் தெரியாது ஸோ அதனால் இது எப்படி இருந்தாலும் நம்ம போட்டு தான் ஆகணும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் நம்ம உயிரை சேஃப் பண்ணதுன்னா போட்டு தான் ஆகணும் அம்மா ஃபோர்ஸாக வருது நல்லா இருக்குதாம்மா இந்த இடம் பார்க்கறதுக்கு ஆனால் கிட்ட போக முடியாது இல்லைண்ணா அவ்வளோ ஃபோர்ஸு தள்ளுது வாய்ப்பே இல்லை போகுது போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை நீ போடுறியா கரெக்டாக துடுப்பு நீ ஏன் துடுப்பு மாதிரி தான் இருக்கிறான்றியா உடம்பே தெரியல இல்லைனாலும் தண்ணியில் ஊந்து போனால் நான் தான் எஞ்சி போனோம் ஆமாம் ஊந்து போ தெரியுமா யாருக்கா இல்லை எனக்கு தான் அது லைஃப் லைஃப் ஜாக்கெட் இருக்குது இல்லை லைஃப் ஜாக்கெட் இது இருக்குது கொடுக்குறா என்ன நல்லா பார்த்துக்கோங்க இது லைஃப் ஜாக்கெட் தான் இது இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க பட் இது எதுக்கு போட்டுக்காங்கன்னு தெரியாது அது இன்னும் உண்மைதான் கொஞ்சமாச்சும் சேஃப் காப்பாற்றணும் தான் என்னதை காப்பாற்றுறது இப்போ நம்ம போய் குளிக்கிறோம்ல இந்த லைஃப் ஜாக்கெட் நம்ம லைஃப்பை காப்பாற்றுதா இல்லையான்னு அங்கே செக் பண்ண போகிறோம் மேலோட்டமாக மிதந்து பார்க்க போகிறோம் மிதந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா இல்லைன்னா இது வேஸ்ட் இது ஒரு 60 ரூபாய் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க கர்நாடகா போட்டிங் ஹவுஸை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு ஆ எத்தனை பேர் ஏற்றுறாங்க பாருங்க பரிசலில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் 10 பேருக்கு மேலே ஏற்றுறாங்க ஒரு ஒரு பரிசல்லையும் அது எப்படிதான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த 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 கைப்பிடி இருக்குல்ல இது மட்டும்தான் வந்து தண்ணிக்கு மேலே இருக்குது மற்ற பரிசல் ஃபுல்லாகவே தண்ணிக்கு உள்ளே தான் இருக்குது இதெல்லாம் என்னன்னா கர்நாடகாவா நம்மளு தானா இதெல்லாம் தமிழ்நாடா ஐலாண்டு இது ஐலாண்டா இங்கே தான் இறக்கி விட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்களா எல்லாரும் ஆக்சுவலாக இங்கே இறக்கி விட மாட்டாங்களா அப்படியே டைமிங் வந்தாங்கலாம் இப்போ இறக்கி விட மாட்டாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 3 hours வேணும்னா இந்த இடத்துல ஸ்பின் பண்ணுறதுக்கு விடுவாங்க ஓ முதலெல்லாம் வருமா இங்கேயா இங்கே வர அந்த மேலே அந்த பக்கம் அந்த பக்கம் வர முதலே பிடிச்சி தான் அங்கே கொக்கடையில் பார்த்து அங்கே விட்டுருவாங்க நாளைக்கு போகிறோம்ல அங்கே நம்ம ஏற்காடு ஏற்காடு இங்கேயா இப்போ இப்பயே இருக்கா இங்கே ஆ ஓகே ஓகே நல்லா சகதியில இருந்து வந்த பன்னிங்க மாதிரியா போறோம் நாங்களாம் சரி பார்த்தது வந்து எங்கன போறோம் இப்ப நம்ம
சினிஃபால்ஸ் அது என்ன சினிஃபால்ஸ்னா நான் சினிமாலாம் நிறைய இருப்பாங்களா அந்த இடத்துல ஃபால்ஸ் குளிக்கிறது ஓகே 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 போகிறோம் அங்கே போய் குளிக்கிறோம் அங்கேயும் குளிக்கலாமா ஃப்ரெஷ் வாட்டர் ஆமாம் ஃப்ரெஷ் வாட்டர் இதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் தான் அங்கே வந்து அருவி மேலே வந்து கொட்டும் பயங்கரமாக நாசம் பண்ணுறானுங்க எல்லா இடத்துலையும் பீர் பாட்டிலு சரக்கு பாட்டிலு எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் ஒரு பீர் பாட்டில் கிடக்குதுப்பா மிதந்து வரிக்கிறது பாருங்கள் கிங்ஃபிஷர் என்ன பாருங்க இதெல்லாம் கிரானைட்டு கிரானைட்டு தெரியல டிஃப்ரெண்ட்டு அந்த கருங்கலுக்கு அதுக்கும் எல்லாருமே ரெண்டு சைடும் பூராமே கிரானைட் கிரானைட் தான் இதெல்லாம் சொரண்டிலாம் யாரும் எடுக்கலையா இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது இல்லை சொரண்டி எடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்துருக்கணும் அது சொரண்டி எடுக்கிறதுக்கெல்லாம் சுற்றி தண்ணி இருக்கு எல்லாரும் சொரண்டி எடுத்து போய் சினி ஃபால்ஸில் குளிக்க போகிறோம் உள்ளே வந்துட்டோம் இதுதான் சினி ஃபால்ஸா சூப்பரோ ஓகே அங்கே வேறு கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் குளிக்க போகிறோம் இப்போ இப்படி தான் ஏறி போகணும் நம்ம வந்த வழி இதுதான் ஆ ஆ அந்தாண்ட வழியா சரி இப்படி ஏறி அப்படி போய் நம்ம அங்கே வந்து குளிக்க போகிறோம் இந்த அண்ணன் இங்கே ஏதோ ஒன்று காமிக்கிறாரு பாத்துறேன் அங்கே குளிச்சுட்டு இருந்து வந்துட்டோம் சினி அதுதான் சினி ஃபால்ஸ் தானே சொன்னாங்க சினி ஃபால்ஸுக்கு போகலை அங்கே குளிச்சது எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு அதாங்க அப்படியே இப்போ ஏறி போனால் இந்த பக்கமாக போகலாம் சினி ஃபால்ஸுக்கு படிக்கட்டு ஏறினதே மூச்சு வாங்குறதுப்பா கீழே வந்து மேலே ஏறினதுக்கு தண்ணியில் விளாடிட்டு இப்போ என்ன அத்து சாம சாப்பாடு ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறியா பட்ஜெட் இல்லை நம்ம வீட்டில் போய் எண்ணெய் வச்சு குளிச்சிக்கலாம் தலைக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் இப்போ போய் அத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் கொரக்கடையில் பார்க்கா போய் சாப்பிடுவோம் பசி இது காலையில் சாப்பிடல
கிளம்பி அப்படியே ஓடி அனுப்பிட்டோம். சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் நல்லா செஞ்சு வச்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு கொக்கடையில் பார்க்க போகலாம். வேறு லெவல் தானே உண்மையாலுமே. முதல் முறையாக வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம்தான். நீ சொல்லு, உனக்கு எப்படி இருந்துச்சு? நீ எதுவுமே வந்து நீ சொல்ல தேவையில்ல, நீ மூடு, நீ சொல்கிறான். நானும் வந்திருக்கேன், நீ மூடு, நீ சொல்கிறான். அவ்வளோதான் அப்படின்னா என்ன பயங்கரமாக இருக்குது. சட்டை எவ்வளோ இது? ஒன்று வாழை மட்டையில் சேர்த்து தானே இது? இல்லை இல்லை, பார்க்கு பார்க்க மாட்டேயா? ஓகே ஓகே. 7 ரூபாயும் ஒரு தட்டு. 20 ரூபாவா? 5 ரூபா போல டிக்கெட்டு. 20 ரூபா கூட ரே. வறுத்த மீன், சிக்கன் கிரேவி, அது மீன் குழம்பு. பா, பார்க்கும்போது பயங்கரமா இருக்குதா? டேஸ்ட் இன்னும் வரல. மீன் குழம்பு, இது ரசம், எல்லாமே பார்த்தீங்கன்னா கையாலேயே அரைத்த மசாலா தான். நான் குழம்பு இருக்கா? குழம்பு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தீங்களா? மீன் குழம்பு, சிக்கன் வச்சிருக்கீங்களா? வேறு சிக்கன் போ. போகிறோம் போகிறோம் போகிறோம். ரைஸ் வேணுமாண்ணா? ரைஸ் போதுமா? பாருங்க, அண்ணனே வந்து அழகாக பரிமாறிட்டு போயிட்டாரு. மீன் குழம்பு, வறுத்த மீன், சிக்கன் கிரேவி. நான் உட்காரத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டே முடிக்க போறானுங்க. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு குழம்பு. மீன் குழம்பு எப்படி இருக்கு? கையில மசாலா அவ்வளோ அடிச்சுதா? கை அடிச்சோம். எப்படி இது? சூப்பரா இருக்கா? சரி, நம்மளும் அப்படியே டேஸ்ட் பண்ணுவோம். உண்மையிலுமே வாசனை அப்படியே கம்ம 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 கம்மனு வருது. சிக்கன் கிரேவியை பற்றி பேசவே இல்லையா? நல்லா மீன் தான் பாருங்க. இந்த மசாலா எல்லாமே கையாலே அரைக்கிற மசாலா. சிக்கன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துருக்கும் நான். இப்போ சாப்பிடுவோம். வீடியோ எத்தனை இருந்தால் சாப்பிட முடியாது, டேஸ்ட் பண்ணிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரான்ப்பா. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, போயிட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் லைட்டாக லெஸ்ட் எடுத்துகிட்டு கொக்கடையில் பேங்க் இருக்குது. அதை வந்து நான் ஒரு தனி இதுவாகவே போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ தொடர முடிச்சு போய் இதுவே பெருசாக வந்துருக்கும் நினைக்கிறேன். பை பாய், டேக் கேர், சீ யூ. டிடிஓ பிஸ்கட் வாங்க வேண்டியதா? டிடிஓ தங்கம் கொண்டு தங்கம், அதுக்கிட்ட கொடுங்க தங்கம். குட்டி பாப்பா வேற கையில கொடுங்க. டிடிஓ அந்த பத்தியா தொடங்கி வரையாது பண்ண எடுத்துருந்த ஆடு தூக்கிதான். அழகா வாங்கி வாங்க.